தூத்துக்குடி மாவட்டத்திலே பேரழிவை ஏற்படுத்திய ஸ்டெர்லைட் நச்சாலையை மூடக்கோரி நடந்த போராட்டத்தில் அதிமுக அரசு ஈவு இறக்கமின்றி துப்பாக்கிச்சூடு நடத்தி 13 பேர் உயிரை பறித்தது. இதனை விசாரித்த நீதிபதி அருணா ஜெகதீசர் ஆணையம் ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு நடந்தபோது ஐஜியாக இருந்த சைலேஷ்குமார் யாதவ் குற்றவாளி என்று தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஆனால் அவருக்கு பதவி உயர்வு வழங்குகிறது என்பதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. எனவே அவருக்கு பதவி உயர்வு வழங்குவதை தமிழ்நாடு அரசு மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.